எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு நான் செய்யிருக்க சாப்பாடு வந்து ஒரு கருவாட்டு கத்திரிக்காய் குழம்பு. கருவாடு என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கட்டாப்பற கருவாடு தான். ஏன்னா இலங்கையில் வந்து அது உண்மையிலேயே நல்ல ஒரு பிரபலியமான ஒரு கருவாடு. இந்த கட்டாப்பற கருவாடை எப்படி ருசியாக சமைக்கலாம்ன்றது தான் இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிறேன். எப்படி செய்யன்றத நீங்களே பாருங்கள். இந்த கருவாட்டு கறிக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன். மூன்று மேசக்கரண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சட்டியை சூடாக்குவோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கத்துவங்க நான் வந்து அரை தேக்கரண்டி கடுகு போடுறேன். கடுகு வந்து வெடிக்கத்துவங்க நாங்கள் அரை தேக்கரண்டி பெருஞ்சீரம் சேர்ப்போம். அதோட நான் சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் சேர்ப்போம். இந்த கருவாடு கறிக்கு நாங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு அரை பதம் பிறகுள்ள நான் வந்து ஒரு 6 உள்ளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உள்ளியை வந்து நாங்கள் முழுசாகவே போடுவோம். இப்போ வந்து நல்லபடியாக வதங்கி கொண்டிருக்கேன். இந்த நேரம் நாங்கள் ஒரு காம்பு கருவேப்பிலையே சேர்ப்போம். வெங்காயம் எல்லாம் நல்லபடியாக வதங்கி வரைக்கல ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்ப்போம். இந்த வதங்குற இடவெளிக்குள்ள நாங்கள் எடுத்த கத்திரிக்காயை வெட்டுவோம். நான் வந்து இன்றைக்கி இந்த சின்ன கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன். மேலே இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல சுவையாக இருக்கும். பெரிய கத்திரிக்காய் விட இந்த இப்படி சின்ன கத்திரிக்காய்லாம் சமைக்கிறது மேலே ஒரு தனி ருசி உண்டு. இதை வந்து நாங்கள் சின்ன சின்னதாக கீரெல்லாம் வெட்டுவோம். இது இப்படி நான் வெட்டத்தான் நல்ல வடிவாக கத்திரிக்காய் முழுவதையும் இருக்கும். இங்கு கணக்காக வதங்கியும் பெறும். நீங்கள் பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் இப்படி இந்த சைஸுக்கு வெட்டிடுவோம்னா கறிக்கு நல்லா இருக்கும். மேலே இப்போ நாங்கள் எடுத்த கத்திரிக்காய்லாம் வெட்டி முடிஞ்சு இப்போ வந்து இந்த கறி கூடும் நல்லபடியாக சேர்த்து வந்துருச்சு. இனி நாங்கள் வெட்டின கத்திரிக்காயை இதோட சேர்த்து கொஞ்சம் வதங்கி விடுவோம். இந்த கூட்டில் கொஞ்சம் வெண்ணெய் இருக்குதா தான் நல்லா அப்போ தான் கத்திரிக்காய் வதங்கும். கத்திரிக்காய் வதங்கி எங்கள் கறி வந்து நல்லா வாசமாகவும் வரும். இதோட நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். நான் ஒரு அரை தேக்கரண்டு சேர்க்கிறேன். ஏனெண்டா நான் வந்து எடுத்த கருவாடை சுடுகணியில் நல்லபடியாக 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன். அப்போ அதால் அதில் இருக்கிற உப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதால் நாங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் அந்த தக்காளி கூட்டுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் நல்ல சுவையாக வரும். இதெல்லாம் கலந்து விட்டு போட்டு நாங்கள் ஒரு 3 நிமிஷம் மூடி விடுவோம். அப்போ நல்லபடியாக அவிஞ்சு வதங்கி வரும். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நல்லபடியாக வதங்கி கொண்டிருக்கு. எண்ணெய் வந்து கணக்கான விட்டபடியாக அடிப்பிடிக்காமல் கணக்காக கத்திரிக்காய் வதங்கி வந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து இதோட நான் ஒரு 1/4 கரண்டி மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதோட கறித்தூள் வந்து 1/4 கரண்டி சேர்க்குறேன். உங்களோட உறப்பிக்கிட்ட மாதிரி நீங்கள் கூட்டி குறைக்கலாம். இதோட 1/4 கரண்டி மல்லித்தூளும் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லபடியாக சேர்த்து கலந்து விடுவோம். இதுக்கு நான் இந்த மஞ்சத்தூளும் இந்த மல்லித்தூளும் போடாதான் இந்த கருவாட்டு வாடை வந்து இல்லாமல் நல்லா சுவையாகவும் நல்லா சமூகம் வந்து வாசமாகவும் இருக்கும். இதுலேருந்து இந்த தூள்ற பச்சை மணம் இல்லாமல் போகிற நேரம் நாங்கள் வந்து இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்க்கலாம். இதை கலந்து விட்டு போட்டு ஒரு 2 கொதி வரும் வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ வந்து இதுக்கா கிளறி விடுவோம். நான் வந்து இந்த கறிக்கு 75 கிராம் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 100 கிராம் கட்டாப்பறை கருவாடு எடுத்து ஒரு 10 நிமிஷமாக சுடுநீக்க ஊற வச்சு நல்லபடியாக கழுவி தோலெல்லாம் முடித்து போட்டு போடுறேன். உண்மையிலே நான் இந்த கருவாடை வந்து கொஞ்சம் கலசியில் போட்டாலும் இல்லாம் ஏன்னா நான் புதுவையில் ஊற விட்டபடியா அது வந்து நல்லா அமைஞ்சிருக்கும். நாங்கள் வந்து நேரத்துக்கு போட்டோம்னா கருவாடு கரையை பார்க்கும். இந்த கருவாட்டில் இருக்கிற இந்த கயற்புத்தன்மையை எடுக்கிறதுக்காக நான் வந்து 2 இறால் வந்து சேர்க்குறேன். இந்த இறால் நாங்கள் இதோட சேர்த்தோம்னா இந்த கருவாட்டில் இருக்க இந்த கைப்புத்தன்மை கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் வந்து இறால் சேர்க்குறேன். உங்களை விரும்பினா நீங்கள் இறால் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சேர்க்க விட்டாலும் பரவாயில்ல. இப்போ நாங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒருக்கா கொதிக்க விட்டால் தான் அந்த கருவாட்டுக்கு உப்பெல்லாம் சேர்ந்து கறி வந்து நல்லா வரும்.
இப்போ வந்து நல்ல வடிவா எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷமா கொதிக்கிறது இந்த நேரம் நீங்க உங்க சரைக்கு உப்பு காரம் மசாலா பார்த்துட்டு காரநாட்டிக்கு நீங்க சேர்த்து கொள்ளலாம் இனி வந்து நான் சரைக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்ப்போம் நான் வந்து கொஞ்சம் கட்டி பால் எடுத்து சேர்க்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பால் விடலாம் பால் சேர்த்து நாங்கள் இருக்கோம் சின்ன கொதி கொண்டு வர வரைக்கும் விடுவோம் இப்போ வந்து நல்லபடியாக பாலம் சேர்ந்து கொதி கொண்டிருக்கு இந்த நேரம் நாங்கள் கதைக்கு தேவையான அளவுக்கு பழப்புள் சேர்ப்போம் நான் வந்து ஒரு சின்ன ஒரு தேசிக்காய் சைஸுக்கு பழப்பு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து கலந்து விட்டோம்னா எங்களோட கருவாட்டு கத்திரிக்காய் குழம்பு தயார் பழப்புளியை நல்லா அப்படி சேர்த்து விட்டு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ வந்து என் கருவாட்டு கத்திரிக்காய் குழம்பு வந்து தயாராகிட்டு இதுபோல் நீங்களும் உங்களை வீட்டை செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வரேன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திப்போம்